ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது சூப்பர்பான ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் தாங்க. வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ரைட்டிங் பண்ணி கொடுத்து உங்களுடைய வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்பில் உங்களுக்கு மூணு டிஃப்ரெண்டான டைப்ஸில் இவங்க ஜாப் வந்து கொடுக்குறாங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் நம்பர் ரைட்டிங், உங்களுக்கு இதில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு 100% வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அண்ட் இந்த ஜாப்பில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடையாதுங்க. தாராளமாக இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஃப்ரீயாக தான் இந்த ஜாபை எடுத்து வந்து பண்ண போகிறீங்க. ஒரு வாரத்துக்கான வருமானம் உங்களுக்கு 6,800 வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் உங்களோட வருமானத்தை வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு கிடைக்க போகிற டைமிங்கில் எழுதி கொடுத்து சம்பாதிக்க விருப்பப்படுறீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ கடைசியில் எப்படி ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஹை யூனிவர்ஸ் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இனேபிள் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ரைட்டிங் ஜாப் தான், அதாவது ஹேண்ட் ரைட்டிங் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஜாப்பில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே நிறைய கம்பெனிஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு வராங்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிட்டும் வந்து இருக்காங்க. ஸோ ரைட்டிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஜெனியூனாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் இருக்காங்க, ஸோ ஃபேக்கான கம்பெனிஸும் வந்து இருக்காங்க, சரிங்களா? ஸோ எதை பொறுத்து உங்களுக்கு இவங்க பார்த்திங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சில கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, ப்ளஸ் நீங்கள் அதை கரெக்டாக எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சில கம்பெனிஸில் பேமெண்ட் கொடுப்பாங்க, சில கம்பெனிஸில் ஃபுல்லாக எழுதிருந்தால் மட்டும்தான் பேமெண்ட் கொடுப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் நிறைய வந்து இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ரைட்டிங் மட்டும் கிடையாது, ஸோ தமிழ் இங்கிலீஷ் இந்த மாதிரி நீங்கள் நாவல் ரைட்டிங் கூட பண்ணதுக்கூடிய ஜாப் உங்களுக்கு அவைலபிளாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த மூணில் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா? ஸோ 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இந்த ஒரு ஜாபை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜாப்பில் எப்படி உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ப்ளஸ் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சின்ன ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஸோ எந்த அளவுக்கு கரெக்டாக டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஜாப் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? இப்போ நம்ம அதை 1 by 1 பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஏஜ் லிமிட் இருக்கணும், ப்ளஸ் யார் யார் எல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜாபில் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 40 வரைக்கும் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 விதமான ஜாப் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் ஜாப். ஸோ அவங்க கொடுக்குற தமிழ் நாவல்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்து A4 ஷீட்டில் ரைட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் ஜாப். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இவங்க கொடுக்குற PDF-ஆக இருக்கட்டும் அல்லது புக்லெட்டாக இருக்கட்டும், ஸோ இல்லை நாவல்ஸாக இருக்கட்டும், என்ன கொடுக்குறாங்களோ அதை பார்த்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ரைட்டிங் இருக்கு. ஸோ நம்பர் ரைட்டிங்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க ஷீட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் மற்ற ஜாபை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இவங்க எந்த விதமான கொரியரும் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட வாட்ஸ்அப் வழியாக மட்டும்தான் இவங்க கொடுப்பாங்க. நீங்கள் இந்த 3 ஜாப்பில் உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாப்பில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 days ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுப்பாங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அடுத்தடுத்து நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இவங்க சில முக்கியமான ரூல்ஸும் வந்து வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பெர்மனெண்ட்டாக ஒர்க் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 5 days உங்களுக்கு சாம்பிள் ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா இவங்க நீங்கள் என்ன மாதிரியான ப்ராஜெக்டை சூஸ் பண்ணீங்களோ தமிழ் இங்கிலீஷ் ஆர் நம்பர் ரைட்டிங், ஸோ இந்த 3ல நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷை சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு PDF ஃபைலாக தான் வந்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் நீங்கள் 5 days பார்த்தீங்கன்னா வந்து 100 pages நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் நம்பர் ரைட்டிங் நீங்கள் எது எழுதினாலும் சரி உங்களுக்கு வந்து
100 பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நம்பர் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸாக தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஒரு பேப்பர் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 பேஜஸ் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சேம் தான் வந்து 100 பேஜஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷ்க்கு ஏஃபோர் ஷீட் நம்ம தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஏஃபோர் ஷீட்டில் வந்து 4 சைட்ஸுமே வந்து கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் ஸ்மால் லெட்டர்ஸ், ஸோ ரெண்டில் உங்களுக்கு எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ தமிழ் அப்படிங்கிறது வந்து யார் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 5 டேஸ்க்குள்ளே அவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா அதோட உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, ப்ளஸ் பேமெண்ட்டும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸும் வந்து எலிஜிபிள் தான். அண்ட் ஈஸியாகவே வந்து யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெடிக்கேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறவங்க இந்த ஜாப் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இவங்க சொல்கிறக்கூடிய ரூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் பண்ணும்போது ப்ளூ பால் பென் மென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு என்ன விதமான பென்ஸையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த 5 டேஸ்க்குள்ளே இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்டை ஃபுல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் அப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான், உங்களுக்கு பேமெண்ட் வந்து வராது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். யார் கரெக்டாக அவங்க சொல்கிற அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸை நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன் டைம் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஜாபில் ஒன் டைம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா இதில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல பை மிஸ்டேக்காக எங்கேயோ சொல்லியிருக்கேன் போல இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஜாப் தான், அதனால் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸையும் வந்து தெளிவாக பார்த்தாச்சு. ஃபைனலாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா 100% ஃப்ரீ, நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க உங்ககிட்ட எந்த விதமான பேமெண்ட்டும் எந்த ஸ்டேஜ்லேயுமே வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்கள் கிளியராக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்லேயே ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே கிளியராக ஒரு தடவை வந்து நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் லிமிட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர், நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாப்லன்னு கிடையாது, வேறு எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸை என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் உங்களோட சிட்டி, அண்ட் ஃபைனலாக ஜிமெயில் ஐடி. இது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கிற சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து சப்மிட்டை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக அவங்க வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாபில் வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.